இப்போ விஜய் அவர்கள் அட்லி இயக்கும் தளபதி 63 படத்தில் நடிச்சிட்டு வர்றாரு. இந்த படம் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் நயன்தாரா, விவேக், யோகி பாபு உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் நடித்த வில்லனை நம்ம தளபதி அவர்கள் பாராட்டியிருக்காங்க. அந்த நியூஸை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் தனுஷ் நடித்த வட சென்னை படத்தை பார்த்துட்டு தெரி உள்ளிட்ட படங்களில் வில்லன் நடித்த தீனாவை பாராட்டியிருக்காரு. இது குறித்து தீனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மற்றவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு விஜயை விட்டால் வேறு யாருமே இல்லைனும், அவர் நல்லா இரு இது மாதிரியே செய் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி வரணும் தீனா அவர்கள் பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் முழு படத்தையும் சின்ன சின்ன கிளிப்ஸாக தான் பார்ப்பாருனும், ஆனால் வட சென்னை படத்தை மட்டும் முழுசாக பார்த்ததாகவும் அதில் நடிச்சிருந்த தன்னை அவர் பாராட்டினதாகவும் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த வெட்டன் அவர்கள்கிட்ட இதை சொல்லணும்னு நினச்சிருந்தானா, ஆனால் கடைசியில் இதை அவர் மறந்துட்டாராம். இந்த மாதிரியான சினி நியூஸை நம்ம சேனலில் தினமும் அப்லோட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கும் இதே மாதிரியான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் எஃப் வேர்ல்டு. நன்றி.